192 டிஎம்சி தண்ணீரை 127.25 டிஎம்சி ஆக குறைக்கப்பட்டு விட்டது. இந்த ஆட்சியினுடைய இந்த குற்றம் சாட்டிலேயே ஸ்டாலின் 2007 நீ முதலமைச்சர், மப்பும் முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், அன்றைக்கு கொடுக்கப்பட்ட இறுதி அந்த தீர்ப்பிலே நமக்கு 205 டிஎம்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பிலே அன்றைக்கு 192 டிஎம்சி ஆக குறைக்கப்பட்ட போது அன்றைக்கு யாரா முதலமைச்சர்? நாயே, கேள்விப்பட்ட நாயே, அன்றைக்கு ஒப்ப சரணாகிறார் முதலமைச்சர். நீ என்ன பண்ண? நீ துணை முதலமைச்சர், இந்த லாலிபாப் பண்ணியா? வாயில வாழ்ப்பு வச்சு செஞ்சேன். அன்னைக்கு அன்னைக்கு கேட்க வேண்டியதான, இன்னைக்கு கேட்கிறேன். சாரி, அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன செய்த கேட்டியா? 7 வருஷம், 2007 இருந்து நீ இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னையும் ஒப்பனையும் ஓட ஓட விரட்டி அடித்துக்கின்றவரை நீ என்ன நடவடிக்கை எடுத்த? அந்த காவிரி நடுவுமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு 7 ஆண்டுகளும் 6 வாரம் பொறுத்துக்க முடியாத ஸ்டாலின் 7 ஆண்டுகளும் என்னடா பண்ண? செஞ்சிட்டு இருந்தியா? உன் குடும்ப தொழில் செய்து இருந்தியா? என்ன பண்ண? என்ன செய்த 7 ஆண்டுகளும் நீ என்ன செய்த? ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கியா? மத்திய அரசாங்கம் எடுத்து ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாயா? கடிதம் எழுதியிருக்கிறாயா? உன் அப்பன் டெல்லிக்கு போனானே, மாநாட மாநில மயிலாடு குனிஞ்சு குனிஞ்சு ஆட்டத்தை பார்த்துட்டு இருந்தானே, உன் அப்பன் கருணாநிதி டெல்லிக்கு போனானா? ஒரு முறையாவது சென்று டெல்லிக்கு சென்று இந்த காவேரி நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பை அரசுகளை வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஏதாவது செய்திருக்கிறாயா? மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாலே ராஜினாமா செய்தியா? நீ ராஜினாமா செய்யணும்? ராஜினாமா செய்வேன், ஆதரவை திரும்ப பெறுவேன் என்று நீ எங்கேயாவது எப்போதாவது எந்த நேரத்திலாவது சொல்லியிருக்கியா? சொல்லு பாப்போம் ஸ்டாலினி, நீ ஆம்பளையாட்டா சொல்லு. நாங்கள் இந்த தேதியிலே இந்த மத்திய அரசாங்கத்தை, இந்த பாரத பிரதமரை மன்மோகன் சிங்கை நாங்கள் சொன்னோம், விரட்டினோம், ஆதரவு அளிப்பதை திரும்ப பெறுவோம் என்று நீ என்னைக்கா சொல்லியிருக்கியா? சொல்லு. முதலமைச்சராக இருந்தேன், கர்நாடக அரசாங்கத்தை எடுத்து என்றைக்காவது கண்டன குரல் கொடுத்திருக்கிறாயா? போராட்டம் நடத்திருக்கிறியா? உண்ணாவிரதம் கொடுத்திருக்கிறியா? எங்களை கேட்கிறான் ஸ்டாலின், கோணவாயன் ஸ்டாலின் கேட்கிறான். இன்னைக்கு வீரவாசம் பேசுகிறேன் ஸ்டாலின், உங்க அப்பன் கருணாநிதிடா. நீ என்ன பண்ணு? உனக்கு அன்னைக்கு ஒண்ணு சோபனா பண்ணி சுத்தி இருந்தது உனக்கு தெரியாது. அன்றைக்கு உங்க அப்பன் கருணாநிதி முதலமைச்சர். என்னாச்சு? ஒப்பந்தத்தை புதுப்பித்தாயா? புதுப்பித்தியா? புதுப்பித்திருந்தால் இன்றைக்கு இந்த காவேரி இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அநீதி, இந்த துரோகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நடுவர் மன்றம் அமைக்கப்படுது என்று தெளிவாக அன்றைக்கு பிபிசி அறிவித்தார. கோசம் மூதே உங்க அப்பம் போட்டு கடிதம். உங்க அப்ப என்னைக்கா போட்டு கடிதம்? 17 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தாயே, என்ன செய்த? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்த? இந்த காவேரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன? அதை சொல்லுடா முதல்ல. நீ ஆம்பளையா சொல்லாம? நாங்க சொல்றோம்ல, நாங்கள் இதை செய்தோம், இதை செய்திருக்கோம், எங்களால் வந்தது, எங்களால் முடிஞ்சது, நாங்க தான் கொண்டாடணும் சொல்றோம். நீ ஆம்பளையா இருந்தா வேட்டி கட்டணும்டா சொல்லா. நாங்கள் இதை செய்தோம், அதனால தான் இந்த தீர்ப்பு கிடைத்தது. நாங்கள் செய்தோம், எங்க நாங்கள் அமைச்சராக இருந்த போது, மத்தியிலே அமைச்சராக இருந்த போது இதை செயல்படுத்தினோம், அதனால தான் வந்து. நீ சொல்லு பார்ப்போம். நீ சொல்லா, ஒரு பக்கம் மீசி எடுத்துறோம் நாங்கள் சொன்னா. அண்ணாச்சி முகாவரம் எல்லாரும் ஒரு பக்கம் மீசி எடுத்துறோம். நீ ஆம்பளையா இருந்தா சொல்லா பார்ப்போம்.